நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் திருக்கோவில் பரிசாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பொதிகை மலையிலிருந்து பெருகி வரும் ஜீவநதியான தாமிரபரணி கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பாளையங்கோட்டை மாநகரில் ஆக்கள் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றிற்கு மூலசக்தியாக விளங்கி தசரா விழாவின் நாயகியாகிய பன்னெடுங்காலமாக 12 தேவியருடன் மகா சூரசம்காரம் செய்து உலகை காத்து ரட்சித்து வரும் ஸ்ரீ ஆயிரத்தம்பாளுக்கு காலையில் வருஷாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து பிரதான கும்ப பூஜை துர்கா ஹோமம் ருத்ரா ஹோமம் மகா பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் மூலவர் மற்றும் உற்சவருக்கு மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் அன்னம் விபூதி குங்குமம் சந்தனம் என பல்வேறு வாசனை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையிலிருந்து கும்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சங்காபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் வருஷாபிஷேக விழாவில் அம்பாள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. Thank you.